புனித ஹங்கேரி எலிசபெத். 13 நூற்றாண்டில் ஹங்கேரி நாட்டை ஆண்டு வந்த இரண்டாம் ஆண்ட்ரூ என்பவரின் மகளாக பிறந்தவள் தான் எலிசபெத். சிறு வயதிலேயே மிகவும் பக்தியாகவும் எளிமையாகவும் ஏழைகளுக்கு உதவும் நல்ல மனப்பான்மையோடு வாழ்ந்து வந்தார். ஜெர்மனியில் உள்ள தூரின்ஜென் என்ற நகரில் மன்னராக இருந்த லூயிஸ் என்பவரை மணந்தார். மனைவியின் விருப்பம் அறிந்து ஏழைகளுக்காக ஒரு மருத்துவமனையும் கட்டி கொடுத்தார். பின் காய்ச்சலால் மன்னர் லூயிஸ் பாதிக்கப்பட்டு இறந்து போனார். பின் எலிசபெத்தை அரச பதவியிலிருந்து தூக்கிவிட்டு வேறொருவரை நியமிக்க வேண்டும் என்ற சூழ்ச்சிகள் எல்லாம் நடந்தன. ஆனால் அவரோ ஒரு சில நல்ல உள்ளங்களின் உதவியுடன் அப்பதவியை தக்க வைத்துக் கொண்டார். சில நாட்களிலேயே அரசி எலிசபெத் பிரான்சிஸ்கன் 3 சபையில் உறுப்பினராக சேர்ந்து அவர்கள் உடுத்தக்கூடிய உடையை உடுத்தி வந்தார். ஆண்டவர் இயேசு, அன்னை மரியா, புனித பிரான்சிஸ் அசிசியார் ஆகியோர் மீது ஆழமான பக்தி கொண்டதன் பயனாக ஆண்டவர் இயேசுவும் அன்னை மரியாவும் இவருக்கு நிறைய முறை காட்சி கொடுத்தனர். 1231 தன்னுடைய 24 வயதில் இறைவனடி சேர்ந்தார். 1235 இவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது.